தியேட்டர்கள் இல்லனா பரவாயில்ல, திருமண மண்டபங்கள்ல படத்தை ஓட்டுவோம். இனி வெளியாக இருக்கும் பெரிய படங்களை திருமண மண்டபங்கள்ல கூட ஓட்டிப்போம், ஆனா தியேட்டர்கள் தேவையில்லைன்னு தயாரிப்பாளர் சங்க செயலர் டி சிவா தெரிவிச்சார். விஜய் நடிப்புல உருவான தெரி திரைப்படம் தமிழகம் முழுக்க திரையிடப்பட்டிருக்கு. ஆனா செங்கல்பட்டு பகுதியில உள்ள பெரும்பாலான தியேட்டர்களை இந்த படம் திரையிடப்படல. இதனால ரசிகர்கள் ஆத்திரம் அடைஞ்சாங்க. சில அரங்குகள் தாக்கப்பட்ட சம்பவமும் நடந்திருக்கு. இது தொடர்பாக செய்தியாளர்கள் கிட்ட தெரி தயாரிப்பாளர் தானு என்ன சொல்லியிருக்காருனா, தெரி படம் செங்கல்பட்டு பகுதியில நிறைய தியேட்டர்கள்ல ரிலீஸ் ஆகல. எஸ்பிஐ சினிமாஸ் மூலம் செங்கல்பட்டு பகுதிக்கு ரிலீஸ் செய்ய கொடுத்திருந்தோம், அவங்களும் சரியான ஏற்பாடுகளை செஞ்சிருந்தாங்க. அப்படி இருந்தும் 75% தியேட்டர்கள்ல படம் வெளியாகல. விநியோகஸ்தர்கள் எதையோ எதிர்பார்த்து இப்படி செஞ்சிருக்காங்க. கடந்த சில நாட்களாகவே செங்கல்பட்டு பகுதியில பிரச்சனை இருந்தது. இப்போ படத்தை ரிலீஸ் செய்ய விடாம செஞ்சிட்டாங்க. இதனால பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு. செயலாளர் சிவா சொல்லும் பொழுது, படம் ரிலீஸ் ஆறதே கஷ்டமா இருக்கு இந்த சூழ்நிலையில, தியேட்டர் உரிமையாளர்களோட இது மாதிரி நடவடிக்கையால தயாரிப்பாளர்கள் கடுமையா பாதிக்கப்படுறாங்க. அதனால வரும் காலங்கள்ல வரக்கூடிய பெரிய படங்கள் இந்த தியேட்டர்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது. ஒரு படம் ஓடலைன்னா இழப்போட வழி எப்படி இருக்கும்ன்றது அவங்களுக்கும் தெரியணும். ரசிகர்களோட ஏமாற்றத்தை போக்குற வகையில கபாலி, 24 போன்ற பெரிய படங்களை அந்த பகுதியில உள்ள மண்டபங்கள்ல ஸ்கிரீன் போட்டு உரிய அனுமதியோட படத்தை ஓட்ட ஏற்பாடு செஞ்சாலும் செய்வோமே தவிர, இனி இத்தகைய தியேட்டர்களுக்கு படம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரு.